ஹாய், இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன், ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிரெட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வரணும், அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இந்தளவு ஆனோடனே எடுத்துடலாம். ரெண்டு சைடும் இந்த கலருக்கு வரணும். இது நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடுறதுனா சின்ன சின்ன ஸ்குவாஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சுகர் போட்டுக்கிறேன். அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ ரெண்டு போட்டுக்கிறேன். இது வந்து அரை கம்பிப்பதம் அளவுக்கு வந்தால் போதும், லைட்டாக திக் ஆகணும் அவ்வளோதான். கொஞ்சம் பிசு பிசுன்னு வர அளவு போதும். இது நீங்க குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு அந்த சிரப் மீதி இருக்கும்ல, அதுல கூட செய்யலாம். குலாப் ஜாமுன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த ஜீரா வந்து சும்மா வேஸ்டா தான் போகும். அதுக்கு நீங்க இப்படி பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி இதுல போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஃபில்லாக இப்படி ரெண்டு விரலையும் தொட்டு இப்படி எடுக்கும்போது ஃபில் கம்மியாக வந்து நிற்காது, ஆனால் இப்படி உடஞ்சி போகும் கம்மி. அந்த அளவில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் இந்த பிரெட் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். இந்த சுகர் சிரப் ஆறிடுச்சுன்னா லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இதை அப்படி திருப்பி போட்டுச்சுன்னா இந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே அது அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பொரிச்சு எடுத்த உடனே. அது நீங்கள் இதில் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து கொஞ்சம் கூலானோன்னா சர்வ் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இதோ நம்மளோட பிரெட் ஜாமன் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.